ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ பார்க்க போகிறது ஃபிஃப்த் சம் தான். இங்கே பாருங்க, வெரிஃபை த ஐடென்டிட்டி ப்ராப்பர்ட்டி ஃபார் அடிஷன் அண்ட் மல்டிப்ளிகேஷன் ஃபார் த ரேஷனல் நம்பர். ஓகே, இன்னொன்று இங்கே பாருங்க, ஐடென்டிட்டி ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லி எழுதலாம். ஃபஸ்ட்டு ஃபார் என்னது? அடிஷன். ஓகே, ஒன்றும் இல்லைங்க. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? ஃபஸ்ட்டு ரேஷனல் நம்பர் ஃபைவ் பை சரி 15 by 19 கொடுத்துருக்காங்களா? இதை கூட ஜீரோ ஆட் பண்ணுங்கள். ஜீரோ கூட நம்ம எதை ஆட் பண்ண பாருங்கள், இதை வந்து 15 by 9 ப்ளஸ் 0 by 19 எழுதிக்கலாம். பேஸ் காமனாக இருந்தால் பவர் என்ன பண்ணிக்கலாம், சாரி நியூமரேட்டர் என்ன பண்ணிக்கலாம், ஆட் பண்ணிக்கலாமா? 15 கூட ஜீரோ ஆட் பண்ணால் 19, 15 by 19. இப்போது இதுதான் ஐடென்டிட்டி ப்ராப்பர்ட்டின்னு சொல்லுவாங்க. அதாவது ஏ ப்ளஸ் இ ஈக்குவல் டு ஏ, இதுதான் என்னது ஃபார்முலா ஃபார் அடிஷன் அக்கார்டிங் டு த அடிஷன். அதாவது இங்கிறது வந்து அடிஷனை பொறுத்த வரைக்கும் என்னன்னா இயோட வேல்யூ எப்பவுமே நம்ம என்ன பண்ணிக்கணும், ஜீரோன்னு எடுத்துக்கணும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு சம் ஃபஸ்ட்டு சப்டிஷனுக்கு ஓகே, அதாவது 5 by 19. அதே மாதிரி 18 by 25 நம்ம என்ன பண்ணலாம், அதே மாதிரி ஜீரோ போடலாம். இங்கே என்னது -18 by 25 ப்ளஸ் 0 by 25. ஏன்னா இங்கே 19 எடுத்திங்கன்னா எனக்கு இங்கே பேஸ் வந்து 19 இருக்கிறதுனால 19 எடுத்தேன், இங்கே 25 இருக்கிறதுனால 25 எடுத்துக்கலாம். -18 + 0 by 25 ஈக்குவல் டு -18 by 25. ரைட், அடுத்தது மல்டிப்ளிகேஷன். ஓகேவா? மல்டிப்ளிகேஷன் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு போட்டு, அதாவது என்ன பார்க்கணும்னா ஏ இன்டூ இ ஈக்குவல் டு என்னவே வரணும், ஏவே வரணும். இங்கே மல்டிப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் இயோட வேல்யூ என்னது 1. பாருங்கள் ஃபஸ்ட் என்னது 15 × 9 × 1 போட்ட என்னது 15 × 1 15 ÷ 19 சரியா? அதே மாதிரி 18 செக் பண்ணலாம், -18 by 25 × 1 போட்டால் -18 by 25. ரைட், இப்போ ரெண்டுமே எப்படி இருக்குது, சாட்டிஸ்ஃபைட் ஆகிடுச்சா? ஸோ அதாவது ஒன்று கூட எதை இந்த ஃபார்மேட்டுக்கு வரணும், அதாவது இ கூட ஏவா மல்டிபிள் பண்ணால் ஏவே கிடைக்கணும். கிடச்சிருக்கா? ஆமாம், கிடச்சிருக்கு. அப்போ இது வந்து என்னது வெரிஃபை ஆகிருக்கு, அதாவது வெரிஃபைடு எழுதுனா முடிஞ்சு, எது ரெண்டுத்துக்கும் வெரிஃபை ஆகிருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் மீட் பண்ணலாம்.